வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பொண்ணு சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நந்தியாவட்டம் பூவில் எப்படி ஆயிரம் ஜட பின்னல் மாதிரி பூ கட்டி பழகலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த பூவில் வந்து பாருங்கள் நம்ம சாதாரணமாக கட்டுறது வந்து ஒரு ஒரே ஒரு லைன் தான் தெரியும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயிரம் ஜட பின்னா எப்படி அடுக்கடுக்காக தெரியுமோ அந்த மாதிரி மாடலில் இந்த பூ கட்டியிருக்கு இது வந்து பேக் சைடு எவ்வளோ நெருக்கமாக இருக்குது பாருங்கள் அதுவும் நம்ம டார்க்கான நூல் யூஸ் பண்ணோம்னா இந்த பூ பார்க்கவே இன்னும் அழகாக இருக்கும் பாருங்க பின்னல் மாதிரி எப்போ அழகாக இருக்குன்னு க்ளோஸ் அப்பில் காமிக்கிற பாருங்கள் இதை இப்போ இது எப்படி கட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நந்தியாவட்டம் பூ வந்து கொஞ்சம் பெரிய முக்கா இருக்கிறது நான் எடுத்து வச்சுருக்கேன் இது வாங்கும் போது பார்த்தீங்கன்னா காம்பு வந்து லூஸாக இல்லாமல் டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அப்போ தான் அது புது பூன்னு அர்த்தம் காம்பு நல்லா கொல கொலம்னு இருந்தால் அது பழைய பூன்னு அர்த்தம் இப்போ மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சுருக்கேன் நீங்கள் உள்ள நூல் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம நார்மலாக கட்டுற மாதிரி கீழே ஒரு சுற்றி சுற்றி எடுத்து மேலே வந்து பார்த்துங்க இந்த மாதிரி ரெண்டு நாட்டு வர மாதிரி சுற்றிக்கணும் இப்படி சுற்றி மேலே பாருங்கள் ரெண்டு நூல் வரும் கண் அந்த மாதிரி நம்ம சுற்றி நாட் போட்டுக்கணும் இப்போ நார்மலாக இது பூ கட்டுற மாதிரி தான் ஆனால் மேலே ரெண்டு நாட் வர மாதிரி நம்ம சுற்றி எடுத்துக்கணும் இப்போ நார்மலாக இந்த மாதிரி மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ வச்சு கட்டிக்கோங்க கட்டிக்கிட்டு அடுத்ததுலேருந்து ஒரு ஒரு பூவாக வச்சு கட்டுங்க மேலே ஒரு பூ வச்சுக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய மூணு பூவையும் சேர்த்து நாட் போடணும் பாருங்கள் கீழே ஒரு சுற்றி சுற்றி மேலையும் மூணு பூவையும் சேர்த்து தான் நாட் போட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அது எப்பயுமே ஒவ்வொரு நாட்டு முடிஞ்சதும் நீங்கள் அதை டைட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கீழே உறுப்பு வச்சுக்கலாம் கீழே உறுப்பு வச்சுக்கிட்டு இப்போ நம்ம மூணு பூ கணக்கு வச்சு ரெண்டு பூவு ஒரு காம்பு அந்த மாதிரி எடுத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூவு ரெண்டு காம்பு இருக்கும் ஸோ மூணு மூணு பூவாக நம்ம நாட் போட்டுகிட்டே வரணும் பாருங்கள் மேலே ரெண்டு காம்பு ஒரு பூ இருக்குது இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு மாதிரியே நம்ம கட்டிகிட்டே வந்தோம்னா எவ்வளோ வேணாலும் கட்டிக்கலாம் பாருங்கள் அடுத்தது நான் மேலே ஒரு பூ வைக்கிறேன் இப்போ கீழே ரெண்டு காம்பு ஒரு பூ இருக்கும் ஸோ மூணு பூ சேர்த்து கீழே ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு மேலே ரெண்டு பூவு ஒரு காம்பி சுற்றி நாட் போட்டு எடுத்துக்கணும் நாட்டு வந்து ஒரு நாட் போட்டிங்கன்னா ஆயிரங்கால் மாதிரி வராது இது வந்து பார்த்திங்கன்னா டபுள் நாட் வரும் ஸோ கையை கரெக்டாக பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ அதே மாதிரி கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ அப்படின்னு வச்சு நம்ம கட்டிகிட்டே வந்தோம்னா நம்மளோட பின்னல் வந்து பாருங்கள் இந்த இந்த வேணி நல்லா ஆயிரங்கால் ஜடை மாதிரி வேணி ஃபுல்லாக வந்துடும் பாருங்க இப்போ நான் கொஞ்சம் கட்டி காமிச்சிருக்கேன் மு முன்னாடி சைடை விட பின்னாடி சைடு ரொம்ப அழகாக வந்திருக்கும் நெருக்கமாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இதே மாதிரியே நான் தொடர்ந்து கட்டிகிட்டு வரப்போகிறேன் மேலே ஒரு பூ கீழே பூ வச்சு மூணு மூணு பூவாக சேர்த்து மலுக்கு போட்டுகிட்டே போகிறேன் பாருங்கள் கீழே ரெண்டு காம்பு ஒரு பூ வச்சு ஒரு சுற்றி சுற்றி எடுத்தாச்சு மேலே ரெண்டு பூவு ஒரு காம்பு இருக்கிற மாதிரி டபுள் நாட் போட்டு எடுத்தாச்சு இப்போ இதை டைட் பண்ணிக்கலாம் டைட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு தடவையும் நீங்கள் அதை டைட் பண்ணிக்கிட்டே வாங்க இதே மாதிரி கட்டிகிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு கட்டிக்கலாம் நான் எங்கள் பாப்பாவுக்கு தேவையான சைஸில் கட்டியிருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட்டிக்கோங்க பார்க்க உண்மையாலுமே ரொம்ப அழகாக இருக்கும் டார்க் கலராக யூஸ் பண்ணுங்கள் உள்ள நூல் யூஸ் பண்ணால் தான் பார்க்க நல்லா எடுப்பாக தெரியும் ஒத்த ஜடை போட்டு அந்த ஒத்த ஜடையில் ஃபுல்லாக இந்த மாதிரி பின்னல் வச்சோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பின்னல் பின்னல் மாதிரி ஜடை பின்னல் மாதிரி இருக்குது டிஃப்ரெண்ட் கலர் ஆஃப் நூல்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட்டலாம் இது வந்து பார்த்துங்க நான் அடுத்த வீடியோவில் போட போகிறேன் அதே நந்தியாவட்ட பூ வச்சு கொண்டை சுற்றி எப்படி வைக்கிறது அப்படிங்கிற மாடல் இது அடுத்த வீடியோவில் இதை போகிறேன் மறக்காமல் தமிழ் பொண்ணு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்